ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது ரொம்ப அருமையான வீடியோன்னு நான் சொல்கிறேன்னா, ட்ரீம் போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ரீம்ஸோடு தான் இருப்போம். இயர்லி ரெசல்யூஷன்ஸ் எப்படிலாம் எடுப்போம் நியூ இயர் வரப்போது, இந்த சமயம் ட்ரீம் போர்டு மாதிரியான ஒரு அருமையான விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். வாங்க, என்னென்ன மெட்டீரியல் அதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு உங்களுக்கு தேவை, பெரிய கார்ட்போர்டு இது. இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம வந்து சார்ட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பிளாக் சார்ட் பேப்பர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து கலர் சார்ட் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் வந்து நல்லா தெரியுன்றதுனால நான் பிளாக் வாங்கியிருக்கேன். ஒரு பிளாக் சார்ட் பேப்பர். எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நமக்கு தேவையான ஃபோட்டோஸ். இதெல்லாம் தான் நம்ம ட்ரீம் போர்டில் பேஸ்ட் பண்ண போகிற ஃபோட்டோஸ். என்னோடய ட்ரீம்ஸ் என்னென்ன, இல்லை இந்த வருஷத்தோட கோல்ஸ் என்னென்னன்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பிரிண்டடாக எடுத்து வச்சுருக்கேன். கலர் நார்மல் பேப்பர் பிரிண்ட்டு தான் இது. நம்ம 2021 ஒரு நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கார்ட்போர்டுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இந்த சார்ட்டை வந்து ட்ரிம் பண்ணிப்போம். இல்லைனா உங்களுக்கு ட்ரிம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை நம்ம இன்னொரு ஐடியா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து எக்ஸசிவாக இருக்கிறத வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணலாம். இந்த சமயம் நான் வந்து ட்ரிம்மை விட நான் பேஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ண போகிறேன்னா, பேப்பர் டேப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் செல்லோ டேப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் வந்து இங்கே உங்களுக்கு பேஸ்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் பிரித்தோம்னா உங்களுக்கு பிச்சிட்டு வரும். இதுவே பேப்பர் டேப், இந்த மாதிரியான டேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித டேமேஜஸும் வராது பேப்பர்ஸ்க்கு. அதனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டால் அந்தளவுக்கு செட் ஆகுது நினைக்கிறேன். ஒரு கிளிப் மாதிரியான ஹேங்கர்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு செவத்தில் நம்ம இதை மாட்டிடலாம். ஸோ பேக் சைடில் தான் போயிடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் எப்படி பண்ணலான்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ட்ரீம் என்ன, இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டைன் பண்ண வேண்டிய கோல் அப்படின்ற மாதிரி என்னன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ரிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் நான் எடுத்திருக்கேன். முதல் விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து 2021ன்றதுனால இந்த வருஷம் நம்ம அட்டைன் பண்ணுற கோல்ன்றதுனால நம்ம அதை செட் பண்ணிவிடுவோம். அடுத்த விஷயம் என்னென்னா, இதில் வந்து சேவிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். எலக்ட்ரானிக் தையல் மிஷின் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், ஆனால் இன்னமும் அதில் நான் சரியான நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நான் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ட்ரீம் போர்டில் இதை இந்த ஃபோட்டோஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் திங் இது புக் ரீடிங் பற்றின ஒரு இமேஜ். நான் நிறைய புக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னோடய ரீடிங் பண்ணுற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த வருஷத்தில். ஏன்னா லாஸ்ட் இயரை விட நான் இந்த வருஷம் ரொம்ப குறைவாக படிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஈவன் புக் ஹால் வீடியோஸில் கூட நீங்கள் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் வாங்கின புக் ஹால்ஸ் விட இப்போலாம் நான் ரொம்ப குறைவாக தான் வாங்குறேன்னு. ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக தான் படிக்கிறேன், ஆல்மோஸ்ட் படிக்கலைன்னு கூட சொல்லலாம். அதனால் நிச்சயமாக இந்த வருஷம் அந்த புக்ஸ் எல்லாம் முடிக்கணுன்றது என்னோடய மெயின் மெயின் கோல். ஸோ அது
இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நான் இதில் நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு விரும்புகிறேன். செல்ஃப் கேர், நம்ம உடலளவிலையும் மனதளவிலையும் நம்ம சரியாக இருக்குமான்றதை நம்ம யாருமே கவனிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு கோல்ஸை நோக்கி போகிறோமே தவிர நம்மளோட செல்ஃப் கேரும் ஒரு முக்கியமான கோல் தான்றதை நான் உட்பட எல்லோரும் மறந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த விஷயம் இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வீடியோவில் இந்த வருஷம் 10K சப்ஸ்கிரைபர்ஸாவது கண்டிப்பாக வரணும் அப்படின்றது என்னோடய கோல். அதுக்கு மேலே வந்தாலும் கண்டிப்பாக சந்தோஷத்தான் பட போகிறேன். 10K சப்ஸ்கிரைபர் வந்து மினிமம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3K சப்ஸ்கிரைபர்ஸில் போயிட்டுருக்கோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் வந்துடும் ஆசைப்பட்றோம். அடுத்து கண்டிப்பாக நம்ம சில்வர் பட்டனுக்கு தான் நான் எயிம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10K பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஸோ இந்த இமேஜ். அடுத்து ஸ்டார்ட் அப் இது பண்ணியிருக்கேன். ஏன் இது ஸ்டார்ட் அப் இந்த இமேஜ் இந்த விஷயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம என்னதான் ஒரு ஹோம் மேக்கர் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் தெரியும்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லைங்களா. நம்ம ஹாபீஸ் அப்படின்றதையும் மீறி நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு பணம் கொஞ்சமாவது அதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னும் போது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நமக்கு பரவாயில்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வருஷம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ரைட்டிங். நான் என் போன வருஷம் என்னோடய ட்ரீம் போர்டெல்லாம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணல வீடியோவாக. அந்த ட்ரீம் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன். ரைட்டிங் பண்ணணும், அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லா எழுதணும்னு நினச்சேன். அதேமாதிரி நான் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன். அதை இந்த வருஷம் புக்ஸாக கொண்டு வரணும், பப்ளிஷ் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. கண்டிப்பாக இது ஒரு பெரிய கோல்னு கூட சொல்லலாம். அதுக்குண்டான முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதையும் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து உக்கிலேலி அந்த இமேஜு. போன வருஷம் என்னோடய ட்ரீம் போர்டில் வந்து உக்கிலேலி நான் ஃபோட்டோக்கு போட்டிருந்தேன். இந்த வருஷம் உக்கிலேலி வாங்கி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதில் அதே மாதிரி நான் வாங்கிட்டேன். அதுக்கு முந்தின வருஷம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னு போட்டிருந்தேன். அந்த வருஷம் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வாங்கலை. போன வருஷம் உக்கிலேலி வாங்கிட்டேன். ஒரே ஒரு வீடியோ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதுவும் போன வருஷம் நியூ இயருக்கு போட்டது. அதோட சரி, இந்த வருஷம் அதை ஃபர்தராக வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் கிளாஸஸ் போனாலும் நான் கொஞ்சம் மாதம்தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் சில அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து நான் அதை விட்டுட்டேன். ஸோ கிளாஸஸாக ஒன்று ஆன்லைன் கிளாஸாவோ இல்லை ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஃபோட்டோ, அதனால தான் இருக்கிறதுலேயே இது கொஞ்சம் பெருசாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப வருஷங்களாகவே நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் சொல்லப்போனால் சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அது இப்போ தான் வாங்க முடிஞ்சுது, ஆனால் அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ரொம்ப வருத்தமான விஷயம். அதனால் இந்த விஷயம் இதை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதில் இது மூட் போர்டுனு சொல்லலாம், நம்ம ட்ரீம் போர்டுனு சொல்லலாம், கோல் போர்டுனு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை எது முன்னே எது முன்னாடி இல்லை எது ரொம்ப ஃபோக்கஸ்ட் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேணும். 2021 சென்டரில் தான் இந்த கலர்ஃபுல் வந்து அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். இந்த உக்கிலேலி வந்து ரொம்ப முக்கியன்றதுனால அந்த வேணா இப்படி கொண்டு வந்துக்கலாம். இதுவும் சென்டர் ஆஃப் பீஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அடுத்து சிவிங் ப்ராஜெக்ட்ஸ். இப்படி இருந்தால் பெட்டருன்னு நினைக்கிறேன். நமக்கு மூட் போர்டு இருக்கும்போது மேக்ஸிமம் ரொம்ப கிளம்சியாகவும் இல்லாமல் மெயின் கோல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது ஒவ்வொரு இமேஜையும் இப்போ வந்து இந்த க்ளூ ஸ்டிக் மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் அதோட ஃபைனல். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜும் இப்போ ஒட்டிடுவோம். ஸோ தட்ஸ் இட், இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ட்ரீம் போர்டோ இல்லை கோல் போர்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறது முக்கியமான விஷயமே கிடையாது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், முயற்சி எடுக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து ட்ரீம் போர்ட் செஞ்சேன். இது 3rd இயராக வந்து கண்டினியூஸாக நான் செய்கிறேன். என்னோடய ட்ரீம் போர்டில் ஃபுல்லாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாட்டாலும் குறைந்தபட்சம் நான் பாதிக்கு மேலேயாவது அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வருஷம் இது எல்லாமே அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோடய கோல். அது ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து சப் கோலாக இது எல்லாமே முடிக்கணும். இது ஒவ்வொன்றத்துக்கானது எப்பயும் போல் ரெசல்யூஷனை 1 வீக்காக ஃபாலோ பண்ணாமல் 1 இயர் முழுக்க ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும்.
இந்த 2020 வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும். 2021 வந்து ஒரு நல்ல வருஷமாக அமையும்னு வந்து நம்ம ஆண்டவனை பிரார்த்திப்போம். விஷ் எ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.